அப்புறோங்கத்தை உங்களுக்கு நாட்டுக்குள்ளே எப்படி வச்சா பிடிக்கும் கத்த நல்லா அந்த பெப்பர்லாம் நிறைய போட்டு நல்லா தண்ணி மாதிரி குழம்பு வச்சா பிடிக்குமாங்கத்த இல்லைனா நான் பெப்பர் போட்டு அந்த பெப்பர் சுக்கா அந்த சிக்கன் சுக்கா சிக்கன் கிரேவி இது மாதிரி பச்சால் எப்படி எங்கே பிடிக்கும் உங்களுக்கு இது மாதிரி எங்கிட்ட செஞ்சால் பிடிக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு சூப்பராக செமையாக டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு செஞ்சு தரேங்கத்த ஐயோ என்னமோ வளராலே ஒன்றுமே புரிய மாட்டேதே ஐயோ ஐயோ இவக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலமே நம்ம நாக்கு குருசியாக குழம்பு கேட்டோம் இவ்வளோமோ அதே இது தசுபூசு தசுபூசுன்னு வளர்கிறாலே ஐயோ என்னத்தை செய்ய போகிறாலும் தெரியலையே அம்மாடியா அத்தா எனக்கு ஒன்றும் தெரியலம்மா நீ என்னமோ தசு புசு தசு புசு தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலம்மா நீ ஏதோ ஒன்று செய்யுமா நான் சாப்பிட்டுக்கிறேன் ஐயா சோ அப்படிங்களாத்த சரி ஓகேங்க நான் செமையாக டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு தரேங்க அத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க தாராவோட சமையல் இன்னைக்கு பார்க்க என்ன சிக்கன் வாங்க போனவரை இன்னும் காணும் இங்கெல்லாம் லேட் ஆகுமா கோழியே கிடைக்காதுமா கிடைச்சாலும் வெட்டறக்கு லேட் பண்ணுவாங்கம்மா அதனால தான் அவன் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு ம் ம் தாரா தாரா ஆ வந்துட்டாருங்க அத்தை ஆ சொல்லுங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களாங்க ஆ வாங்கிட்டு வங்கி வாங்கிட்டு வந்துட்டோம் தாரா இந்த போய் எடுத்து போய் செய்றியா ஆ செய்றேங்க கொண்டாங்க எவ்வளவுங்க சிக்கன் 2 கிலோ இருக்குதுமா நீ என்னமா அத்தை அத்தைக்கு என்ன சொன்னாலும் தெரியலையா அதனால நான் வந்து குழம்பு மாதிரி கிரேவி மாதிரியே பண்ணலாம்னு இருக்கேங்க சரிம்மா சரி டேஸ்ட்டாக செய்யுமா கொஞ்சமாக வாயில் வைக்க முடியுமா நம்ம வீட்டில் நீ சமைச்சே நான் பார்த்தது இல்லை ம் பொன்னிக்கா வேலைக்கு வந்ததுலேருந்து நீ சமைச்சு நான் பார்த்ததே இல்லை பொன்னிக்கா சமையல் சாப்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உன்னோட சமையல் எனக்கு மறந்து போச்சுமா என்னை பார்த்தா நக்கலா தெரியல உங்களுக்கு ம் இன்னைக்கு ஒரு புடி புடிக்க போறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் சொல்லுங்கள் சரி சரி பாப்பம் பாப்பம் நீ எப்படி சமைக்கிறேன்னு ம் சரிங்க

இவ கத்துறதே ஒரு சைஸாக தினிசாக கத்துறாளே இன்னைக்கு சமைச்சிருவாளா சுத்தம் தெரியல என்ன பண்ணுறான்னு தெரியலையே போய் பார்ப்போம் ம் என்னங்க என்னங்க சொல்லு என்னங்க அது கேஸ் அடுப்பே இல்லை ஆமாம்மா இங்கே கேஸ் அடுப்பு இல்லை இல்லையே விறகு அடுப்பில் தான் அடிப்பாங்க என்னது விறகு அடுப்பா இது எப்படிங்க இருக்கிறது எப்படி இருக்கிறதா விறகு வச்சு எரிச்சா அது பாட்டுக்கு எரியுது அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க ஏங்க உங்களுக்கு தெரியாதா நான் அதில் எப்படி எரிப்பேன் இதெல்லாம் எனக்கு விறகு அடுப்பு பற்ற வைக்கவே தெரியாதுங்க நான் அதெல்லாம் சமைக்க மாட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் சமைச்சா சமைங்க சமைக்க அடிப்போங்க எனக்கு கடையில் வாங்கி கொண்டு கொடுங்க இல்லை நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இதில் நான் எப்படி சமைப்பேன் கேஸ் அடுப்பு இல்லாமல் விறகு அடுப்பில் எப்படி சமைக்கிறது விளையாடுறியம்மா நீ கிராமத்தில் என்னமா கிடைக்கும் உனக்கு விறகுடுப்பில் தானே இருப்பாங்க என்ன புதுசு புதுசாக நீ பேசுகிற ஏங்க நான் புதுசு புதுசாக பேசுறீங்க எனக்கு இது புதுசு புதுசாக இருக்குங்க ஏன் உங்களுக்கு தெரியாதான் நான் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு நான் விறகுடுப்பில் எப்போ எரிச்சிருக்கேன் நான் எப்போ பார்த்துருக்கேன் நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க ம் இன்னும் புதுசு புதுசாக நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல போங்க நான் எப்படி சமைக்கிறது ம் என்னம்மா நீ இப்படி பண்ணுற சரி விடு நானே உனக்கு எல்லாம் எரிச்சு கொடுக்குறேன் சரியா நீ எல்லாமே ரெடி பண்ணு நானே எல்லாம் ரெடி பண்ணி தரேன் உனக்கு எல்லாம் தலையெழுத்து எனக்கு சரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க